தர்மம் செய்பவர்களை தடுப்பவர்களை பற்றி ஆசானவர்கள் விளக்கம் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். இல்ல மாத ரெண்டு பேத்துக்கு அன்னதானம் செஞ்சிருந்தியா? மாத ரெண்டு பேத்துக்கு அன்னதானம் செஞ்சிருந்தா உனக்கு நல்லது நடக்கும். தர்மம்னா கிலோ என்னவனு கேட்டவன் நீ, தர்மம்னா என்ன கிலோன்னு கேட்ட, அட நீ செய்ய வேண்டாம்டா கருமம், நீ தர்மம் செய்வனா? செய்கிறவனை தடுக்காமல் இருந்தியா? செய்கிறவனை தடுக்காமல் இருந்தியா? அதாவது புண்ணியம், நீ தர்மம் செய்ய வேணாம், அந்த யோகியது உனக்கு இல்லை. செய்கிறவனை தடுக்காமல் இருந்தியா? அதையும் கெடுத்த. சரி, அதான் கெடுத்தி இல்லை, பொறாமப்படாத இருந்தியாடா பாவி, பொறாமப்பட்டி இல்லை. பொறாமப்பட்டதுனா உனக்கு எவன்டா உதவி செய்வான்? நான் கிட்ட வர முடியாது. இப்போ நீ என்கிட்ட யாரா வந்து உதவி செய்வோம்? மூதேவி அனுப்புற வைக்கிறேன் உனக்கு, உனக்கு சனீஸ்வரன் அனுப்பி வைக்கிறேன். நான் ஈசன், ஈ சனீஸ்வரன் நீ யாருன்னு கேட்டான், நான் நல்லவர்களுக்கு ஈசனாகவும் உன்னை போட்ட கருணை இல்லாதவனுக்கு சனீஸ்வரனாக மாறி இருக்கேன்னா. அப்புறம் திருமகள் மூதேவி யாருன்னு கேட்டான், பண்புள்ள மக்களுக்கு தயவு செஞ்சு உள்ள மக்களுக்கு நான் திருமகளாகவும் இது போன்ற மூர்க்கர்களுக்கு நான் மூதேவியாக இருப்பேன்டா. நானே மூதேவியாக இருப்பது, நானே திருமகளாக இருக்கிறேன், நானே சனீஸ்வரன், நானே ஈஸ்வரன் தான். அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்று தானா, புண்ணியவான்களுக்கு ஈசன், பாவிகளுக்கு சனீசன், பண்புடைய மக்களுக்கு திருமகள், பண்புள்ள மக்களுக்கு மூதேவி. ஆகவே இது கருத்துக்கள் எல்லாம் லகு கொஞ்சம் கசப்பாக இருக்க, நான் பேசுறது கசப்பாக இருக்கலாம். ஆகவே எனக்கு அதிக நேரம் பேசக்கூடாது, கட்டளை வந்திருப்பதனாலே நீங்களெல்லாம் திருமகள் கடாட்சம் பெற வேண்டும். திருமகள்னா நல்ல பண்புள்ள வாழ், பண்புள்ள செல்வத்தை பெருக்கி செற்று செல்வத்தை பெற்று வாழ வேண்டும். அது நெறி கடந்த பொருளாக இருந்தாலும் அதுவும் பிரச்சனை வந்துடும். நெறிக்கு உட்பட்ட பொருள் தான் உங்களுக்கு கை கூடும். நெறி கடந்த பொருள் அது கை விட்டு போகும், துன்பத்தை தந்துட்டு போகும் நான் வள்ளுவன். ஆகவே எல்லாவற்றுக்கும் மாதம் இருவருக்கு அன்னதானம் செய்ய வேண்டும், தினம் பூஜை செய்து பழக வேண்டும். பூஜை செய்ய கேட்கும்போது ஆசானை கேட்கணும், திருஞான சம்பந்த அகத்தீசா நந்தீசா அடியின் மனிதாயுமான உள்ளவனாக வாழ வேண்டும். ஏடா அது வேணும் இது வேணும்னு கேட்குறேன் நான்லே, வேணாவே அதெல்லாம் வேணாப்பா, அதெல்லாம் என் நிலையில்லாதது. சக்கரவர்த்தியாக இருந்தாலும் அவன் நிலையில்லா வாழ்க்கை பெற்றவேன், இன்றைக்கு இருப்பா நான் செத்து போவான். இந்த உலகத்தில் நான் எதையும் விரும்பலை, நான் மனிதாயுமான உள்ளவனாக வாழ வேண்டும். ஹே, இவ்வளோ பெரிய உயர்ந்த கேள்விகள் இல், மனிதாயுமானவன நான் ஜீவத்தை உள்ளவனாக வாழ அருள் செய்ய வேண்டும். அடே, இதை விட பெரிய கேள்வி, நான் உன்னை நான் உணர அருள் செய்ய வேண்டும். அது அதோட பெரிய கேள்வி, அடியேன் என்னை நான் உணர அருள் செய்ய வேண்டும். அது அதோட பெரிய கேள்வி. அப்போ நான் வந்து பொல்லாத வறுமையில் இருக்கிறேன், வறுமை தீர வேண்டும். அப்படியே நீ செல்வத்தை கொடுத்தாலும் அது ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பக்குவத்தையும் தர வேண்டும். ஆகவே உன் திருவருள் கடாச்சத்தால் என்னது கேட்க வேண்டும் என்று எனக்கு தெரியாது, தடுமாறினேன். எதை கேட்டால் உன்னிடம் பெறுவது, நீ என்னிடம் நேரம் சொல்ல மாட்டேன், எதை கேட்டு உன்னிடம் பெறுவது என்று எனக்கு அறிவில்லாது இருந்தேன். உன் திருவருள் கடாச்சத்தால் உன் ஆசியை பெறுவதற்கு எனக்கு அருள் செய்ய வேண்டும். வேற ஒன்று வேணா ஐயா, தினம் தினமும் நாமத்தை சொல்லுவதுக்கு உனக்கு அருள் செய்ய வேண்டும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.